பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். சாப்பாடு இருக்கு, தண்ணி எல்லாமே இருக்கு, புரியுதா? சாப்பிட்டு தெம்பாரு. இன்னும் 3 மணி நேரம் கழிச்சு நாங்க இங்க வருவோம். அதுக்குள்ள ஒரு முடிவெடுத்து பாஸ்வேர்டை சொல்லிட்டு ஒழுங்கா இங்க இருந்து போக பாரு. இல்ல, ராத்திரிக்கு சாப்பிட எதுவுமே தர மாட்டோம். என்ன, நான் சொல்றது புரியுதா? ஏய், கேக்குதா இல்லையா? ஏய், அவளே மயக்கத்துல கிடக்குறா, அவளுக்கு எங்க கேட்க போகுது? வாங்க போலாம், வாங்கடா போடா. ஓ சரி. நாராயணமூர்த்தி, வீட்டில் இருக்கீங்களா? மிஸ்டர் நாராயணமூர்த்தி, வீட்டில் யாராவது இருக்கீங்களா இல்லையா? யார் நீங்க? நாங்க குற்றப்பிரிவு ரகசிய போலீஸ். அருவி காணாம போன விஷயமா உங்க வீட்டுக்காரர் விசாரணை பண்ணலாம்னு வந்திருக்கோம். சார், இங்க பாருங்க, எனக்கும் அருவி காணாம போனதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இங்க பாருங்க, எதுவா இருந்தாலும் அருவி வீட்டிலேயே போய் விசாரிச்சு பாருங்க. என்ன பத்தி அவங்களே ரொம்ப நல்ல விதமா சொல்லுவாங்க சார். ஹலோ, இங்க பாருங்க, நாங்க விசாரணைக்கு வந்தா நீங்க ஒத்துழைப்பு கொடுக்கணும், இல்லனா அரெஸ்ட் பண்ணி விசாரிப்போம். பேசாம வாங்க சார். ஐயோ, இங்க பாருங்க, இதெல்லாம் அராஜகம், அப்படி எல்லாம் அனுப்ப முடியாது. எதுவா இருந்தாலும் நாங்க சரஸ்வதி கிட்ட சொல்லி கமிஷனர் கிட்ட பேசிக்கிறோம். இங்க பாருங்க, நீங்க எது விசாரிக்கிறதா இருந்தாலும் இங்கே வச்சு விசாரிங்க, நான் உங்களுக்கு பதில் சொல்றேன். ஆனா நீங்க கூப்பிடுற இடத்துக்குலாம் என்னால வரவே முடியாது சார். ஹலோ, இப்ப வர போறீங்களா இல்ல இழுத்துட்டு போணுமா? இங்க பாருங்க, அவர் எந்த தப்பும் பண்ணல. இங்க பாருங்கமா, சைலண்டா இருங்க, இல்லனா உங்களையும் கூட்டிட்டு போக வேண்டியது. ஆமா, இங்க பாருங்க, அவர் எங்க கூட்டி போறீங்கனாவது சொல்லுங்க. அதெல்லாம் சொல்ல முடியாதுங்க, இது சீக்ரெட் ஆபரேஷன். நாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல கூப்பிட்டு வச்சு விசாரிக்க மாட்டோம். நாங்க ஸ்பெஷலா விசாரிப்போம் சார். கூட்டி வாங்க. வாங்க சார். என்னாச்சு? ஐயோ, என்னாச்சு? வாங்கம்மா. என்ன பண்றதுன்னு தெரியல. கையோ ஓடல, காலோ ஓடல. என்னமா சொல்றீங்க? அப்ப போலீஸ் கூட்டு போயிட்டாங்களா? போலீஸ் விசாரணையிலேயாவது நாராயணமூர்த்தி மாமா உண்மையை சொல்றாரான்னு பாக்கலாம். போலீஸ்காரங்க அப்படியே அருவி எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சிட்டா பரவாயில்ல. இத்தனை நாள் அந்த விஸ்வநாத பெரியப்பாவை பத்தி நம்ம கிட்ட சொல்லி சொல்லி பார்த்தான், நம்ம யாருமே கேட்கல. இப்போ போலீஸ் அனுப்பி பெரியப்பாவையே தூக்கிட்டு போயிட்டான்.
நாங்க அவங்க எப்படி எல்லாம் சித்திரவதை பண்ணுவாங்கன்னு தெரியலையே. சிஐடி போலீஸ்னா நகத்தை எல்லாம் புடுங்கி சித்திரவதை பண்ணுவாங்க. சும்மாவே இருக்கிறது இல்ல, அப்படி எல்லாம் ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. ஏற்கனவே பாவம் பயந்து போயிருக்காங்க அக்கா. வேற ஒண்ணு, சரி சரி விடு விடு. பிரிமா பிரிமா, நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க. நான் அசிஸ்டன்ட் கமிஷனருக்கு ஃபோன் பண்ணி பேசுறேன், அவங்க ஏதாவது ஹெல்ப் பண்ணுவாங்க. இருங்க. இன்ஸ்பெக்டர் சொல்லுங்க மேடம், அருவியை பத்தி ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சதா? இன்னும் கிடைக்கல மேடம். ஓகே சொல்லுங்க புகழ். ஹலோ மேடம், நான் புகழ் பேசுறேன் மேடம். சொல்லுங்க, தெரியுது என்ன விஷயம்? அருவியை பத்தி உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சதா? மேம் இன்னும் கிடைக்கல மேம், அதுக்குள்ள இன்னொரு பிரச்சனை ஆயிடுச்சு. எங்க பெரியப்பாவை தேவையில்லாம அருவியை காரணம் காட்டி அவனே இன்வால்வ் பண்ணிட்டாங்க இந்த விஷயத்துல. ஐசி. ஏற்கனவே நாங்க விசாரிக்க வேண்டாம் சொல்லியிருக்கோம், ஆனா யாரோ சிஐடி போலீஸ் சொல்லிட்டு வந்து இவரை கூப்பிட்டு போயிருக்காங்க மேம். மேம் இந்த விஷயத்துல ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா ப்ளீஸ்? ஷியோர், கண்டிப்பா உங்களுக்கு தேவையான உதவியை நான் செய்யறேன். இருங்க, நான் கமிஷனருக்கு கால் பண்ணி என்ன நடக்குதுன்னு அவர்கிட்ட கேட்டுட்டு உங்க லைனுக்கு வரேன். ஓகே மேம், தேங்க்யூ தேங்க்யூ மேம். நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க, அதான் பேசிட்டு சொல்றேன்றாங்கல்ல, 2 மினிட்ஸ். ஆமா நீங்க. ஹலோ சொல்லுங்க ரேகா. சார், அருவி கேஸ்ல அவங்க ஃபேமிலியிலேயே யாரையாவது நீங்க விசாரிக்க சொல்லிருந்தீங்களா? இல்லையே, நான் அது சம்பந்தமா யாருகிட்டயும் சொல்லலையே. இல்ல சார், சிஐடி போலீஸ்னு சொல்லி அருவி ஹஸ்பண்ட் புகழோட பெரியப்பாவை விசாரணைக்கு கூட்டிட்டு போனதா சொல்றாங்க, அதுக்காக தான் கால் பண்ணேன். இல்ல ரேகா, இந்த கேஸ்ல சிஐடி போலீஸ் இன்வால்வ் ஆகலையே. ஓகே சார், தேங்க்யூ, நான் உங்களுக்கு அப்புறம் கால் பண்றேன். ஓகே. உங்களுக்குகாதவங்க யாரோ தான் போலீஸ் பேரை சொல்லி இந்த வேலையை செஞ்சிருக்கணும். டிபார்ட்மெண்ட்ல இருந்து யாரும் பெரியப்பா அரெஸ்ட் பண்ணல. போலீஸ் கூட்டு போலனா? அப்ப வேற யார் கூட்டு போனாங்க? ஐயோ, போலீஸ் போய் சொல்லி வேற யாராவது வந்து கூட்டிட்டு போயிருப்பாங்களோ? தெரியல, அப்படிதான் நடந்திருக்கும்னு ஏசி சொல்றாங்க.